அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது குஜராத் சீரீஸோட அடுத்த எபிசோட். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலான்னா என்னோட சேனலில் இருக்குது, போய் வியூ பண்ணி பார்த்துக்கிறேங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா துவாரகா கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ துவாரகா கிளம்பிகிட்ருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க. சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா. நம்மளுடைய கிருஷ்ணரை பார்க்க தான் நம்ம துவாரகையை நோக்கி கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. ஸோ வாங்க கிளம்புவோம். ஓகேங்க, செக் அவுட் பண்ணியாச்சு. ஹோட்டலில் தான் இருக்கோம். பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் நம்மளோட லக்கேஜை ஏற்றியாச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம பஸ்ஸு. ஓகே, வாங்க கிளம்புவோம் துவாரகா. நம்ம போகிற துவாராவுக்கு 4 ஹவர் ஜேர்னி. நாங்கள் இங்கே சோம்நாத்லேருந்து கரெக்டாக துவாராவை போக 4 ஹவர் ஜேர்னி. கரெக்டாக பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஸோ சீ சைடு ஏதாச்சும் இருந்தால் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். நம்ம வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் தான் போவோம். நம்மளோட ஜேர்னி ஃபுல்லாகவே வெஸ்ட் கோஸ்ட் ரோட் தான். ஸோ வாங்க கிளம்புவோம். கரெக்டாக நம்ம இருக்கிறதுலேருந்து 217 கிலோமீட்டர். நம்ம ஹோட்டல்லேருந்து துவாரகா 217 கிலோமீட்டர். ஸோ 4 ஹவர் ஜேர்னி. எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமிழ் செந்தூரில் மன்னாவேன். ஒரு மரமானாலும் பழமுதி சோலை மரமாவேன், பூவாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பசுப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன், தொல் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், முத்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், சொல்லானாலும் ஓம் என்றொழிக்கும் சொல்லாவேன், பலி சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேனாலும் இரும்பேரும் உண்டாவே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேராட்டில் எல்லாருமே ரொப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோ கூட்டமாக போகிறாங்க. அது இல்லாமல் சேராட்டை கூட கிடையாது, ஒரு பைக்கையே அந்த அட்டாச் பண்ணி நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கீங்களா, ஆளுங்க ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு போகிறாங்க கூட்டம் கூட்டமாக. பாருங்கள், நான் அந்த வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பாருங்கள். இதுலலாம் ஒரு பைக்கே அப்படியே அட்டாச் பண்ணி ஆட்டோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதில் டிராக்டர்லேயும் அப்படி தான் ரொப்பிட்டு போகிறாங்க. டிராக்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவ்வளோ பீப்புள் போகிறாங்க. பஸ்ஸும் இருக்குது, பட் ஆனால் இதுலேயும் இவ்வளோ பேர் போகிறாங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் இந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்களோ, ஏன்னா எனக்கு தெரியல. அதனால தான் கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது, இருந்தாலும் இவ்வளோ பேர் இந்த மாதிரியெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், வந்தாச்சுங்க வெஸ்ட் கோஸ்ட் ரோடு. இப்போ தான் பீச்சே தெரியுது. நாங்கள் ஃபுல்லாகவே இந்த ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் அரேபியன் சீ எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பீச்சு தான், சூப்பராக இருக்குங்க. கடல் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், ஏன்னா பாட்டு போட்டிருக்காங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி. ஸோ பாருங்கள் பீச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பீச் க்ளீனாக இருக்குங்க, கிளியராக இருக்குது, க்ளீனாக. அங்கே ஒரே ஒரு போட்டு தான் இருக்குது, ஃபுல்லாக பீச்சு தான். அலை தான் நல்லா பெருசு பெருசாக வருது. அலை பாருங்க, அலை சூப்பராக வருது, பெரிய பெரிய அலையாக வருது. கேமராவில் சின்னதாக தான் தெரியுது, பட் ஆனால் பெரிய பெரிய அலையாக தான் வருது. இங்கே கடலாம் இருக்குது, குளிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க இந்த பக்கம். ஈஸ்வர பெருமான் இருக்கார் பாருங்க, லிங்கேஸ்வர பெருமான் செமையா இருக்குங்க. பேக்ரவுண்ட்ல பாருங்க, அப்படியே கடல் முன்னாடி லிங்கேஸ்வர பெருமான், ஏதோ நதி இணையுது இங்க கரெக்டா லிங்கேஸ்வர பெருமானுக்கு முன்னாடி நதி வந்து கடல்ல சேருது. இங்க டீ பிரேக் ஆண்டி நிம்பாட்டினாங்க பாருங்க.
டிக்கெட்டை கண்டி இது பார்த்தாங்கன்னா டிவிட கண்டி இங்கே விண்மில் இருக்குது பாருங்களேன், காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள், பெரிய பெரிய விண்மில் தாங்க, ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக காற்றாலைகளாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே நமக்கு ஒன்று இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரிய காற்றாலை ஃபுல்லாகவே இருக்குங்க, அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. வெஸ்ட் கோஸ்ட் ரோட் மேற்கு கடற்கரை சாலை, டோல் இருக்குங்க, ஏன்னா ரோடு நல்லா இருக்குது அதனால் டோல் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக விண்மில் இருக்குது, நல்லா நிறையா இருக்குது, நிறையா இது இருக்குது போகிறங்க. ஃபுல்லாக விண்மில் தாங்க அந்த சைடு ஃபுல்லாக, ஃபுல்லாகவே விண்மில். நதிங்க கடலை கலக்குது, இது போர்பந்தர் காந்தி பிறந்த மண், போர்பந்தர் வந்தாச்சு, அப்படியே அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம், துவாராவுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே நான் கீழே போடுறேன் கரெக்டாக என்ன மண் என்ன ஆறுன்னு சொல்லி. இந்த சைடு மலை தெரியுது பாருங்க, சின்ன சின்னதாக, ஆனால் ஆறெல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க நல்லா. ஓகே தெரிகிற கோயில் வந்து ஸ்ரீஹரி திருக்கோயில், முன்னாடி மியூசியம் மாதிரி தெரிஞ்சது வந்து ஏர்போர்ட்டுங்க, போர்பந்தர் ஏர்போர்ட் தான், போர்பந்தர் ஏர்போர்ட். ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது தெரியுதா பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் பறக்குது, இதுதான் இது இன்டர்நேஷனல் கிடையாது, போர்பந்தர் ஏர்போர்ட். நல்லா பெரிய ஊராக தாங்க இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆறு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆறு, தண்ணி இருக்குங்க, அவ்வளோ பெரிய ஆறுங்க, கடல் இருக்கு, கடலை போய் சேருது ஆறு, கடலை போய் தான் சேருது, இவ்வளோ பெரிய ஆறு. மலை இருக்கு, சின்ன மலை, இதோட இது நாலாவது ஆறு, நாங்கள் துவாரகைக்கு கிளம்புலதுலேருந்து நாலாவது ஆறு, அவ்வளோ பெரிய பெரிய ஆறாக இருக்கு எல்லாம் ஃபுல்லாக. இந்த பாருங்க மீன் பிடிக்கிறாங்க ஆற்றுல. இங்க கோயில் இருக்கு போலங்க, ஒரு ரோடு இருக்கு, ஆனா சம லெந்துங்க ஆறு, இது லெந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதோட பெரிய பெரிய ஆறுலாம் இருக்கு, பட் ஆனா இந்த சைட்ல பாருங்க இவ்வளவு பெரிய பெரிய ஆறுலாம் இருக்கு, லெந்த் லெந்த் ஆறு. ஓகே அவ்வளோதான் வந்தாச்சு, துவாரகா கிருஷ்ணர் செய்த நிலம் என்ட்ரி ஆயாச்சுங்க, உள்ளே போயிட்டுருக்கோம். கோயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அங்கே பிரிட்ஜு இருக்குங்க, அப்படியே பிரிட்ஜு இருக்குது, சூப்பராக இருக்குது, நதி காய
பாருங்க எவ்வளோ கப்பல் எல்லாம் நிக்குது பாருங்க, போட்டெல்லாம் நிக்குது, கோயில் இருக்கு. கிருஷ்ணர் ஆட்சி செய்த நிலம். ஓகேங்க, கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு, கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, கோயில் சூப்பராக இருக்குங்க வெளியேந்து பார்க்கும்போது. வாங்க போவோம். சரியான சரியான கூட்டங்க பின்னாடி பாருங்க, அவ்வளோ கூட்டம். கோயில் அங்கே தான் இருக்கு. கூட்டங்க அவ்வளோ கூட்டம். நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ தான் தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன். பாருங்கள், மேலே இருக்கிற ஏழு வர்ண கொடி. இப்போ தான் நான் தரிசனத்துக்கு போயிட்டு கரெக்டாக பிரகாரம் சுற்றும் போது எல்லோரும் மேலே பார்க்குறாங்க. நானும் பார்த்தேன், கொடியை இறக்கி இந்த கொடியை இப்போ தான் ஏற்றுனாங்க. தரிசனம் பண்ணிக்கிறேங்க. கிருஷ்ண பகவான் உங்களுக்கும் அருள் புரிவார். சிறப்பான தரிசனம், சிறப்பான தரிசனங்க. சூப்பராக இருந்துச்சு தரிசனம். பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன், கிருஷ்ண பெருமாள்கிட்ட, கிருஷ்ண பரமாத்மா. கடை இருக்குங்க, நிறைய கடை இருக்கு. நீங்கள் வந்தா வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம இப்போ கொஞ்சம் ஹரியில் இருக்கிறதால பர்ச்சேஸ் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரிலேயே பார்த்துட்டு போன பில்லர் தாங்க இது. அப்படியே ரிட்டன் நம்ம பஸ் இங்கே தான் நிற்குது. பஸ் ஏற வரும்போது அப்படியே பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த கோயிலுக்கு கிளம்புவோம். ஓகேங்க, இங்கே நதிக்கரைக்கு வந்தேன். அப்படியே தீர்த்தத்தை கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டு அங்கே பாலம் பிரிட்ஜு சூப்பராக தெரியுது. அதை விட பாருங்கள், அங்கே பாருங்கள் கோயில் பாருங்கள், செமையாக தெரியுதுங்க கோயில். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லி. சூப்பராக இருக்குங்க தரிசனம், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு தரிசனம். பாருங்கள் கோயில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி. ஏழு வர்ண கொடி, அப்படியே இந்த பிரிட்ஜு பாருங்கள், பெரிய பிரிட்ஜு. அந்த பக்கம் வந்து கடல், இது ரிவர் வந்து கடலில் சேர்றது. கோயிலை தரிசிக்கிறதுங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. உங்களுடைய நிறை குறைகளை சொல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பார் கிருஷ்ண பரமாத்மா. ஓகே, வாங்க போய் நதி நீரை தெளிச்சிக்கிறோம். உங்களுக்கு இப்போ தானே சொன்னேன், அண்ணன் பாருங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிறாரு. நானும் அண்ணன் தான் நதி நீரை அப்படியே பிரதட்சணம் பண்ணுறதுக்கு வர்றோம், தெளிச்சிக்கிறதுக்கு வர்றோம். ஸோ வந்துருச்சு நதி, பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க போவோம், நதிக்கரைக்கு வந்தாச்சுங்க. வாங்க அப்படியே நீரை, நதி நீரை தெளிச்சிக்கணும். எவ்வளோ கரெக்டாக பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே தெரியுது, தெளிவாக இருக்குது நீர். வாங்க நதி நீரை ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. பாருங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெரியுது ஃபுல்லாக. வியூ பாருங்கள், பிரிட்ஜு, அந்த பக்கம் கோயில். ஓகே ஓகே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, இந்தாங்க நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாங்க கிளம்புவோம்.